ஹலோ கைஸ், வெல்கம் டு ராயல் தமிழ் கேமர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெமாலிஷன் மிஷனை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த ஆர்சி ஹெலிகாப்டர் வந்து எப்படி கரெக்டாக ஓட்டி நம்ம வந்து கரெக்டாக அந்த ஃபோர் பாமோ வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இந்த பில்டிங்கை வந்து பிளாஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கரெக்டாக ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் கீஸ் வந்து ஸ்க்ரீன்லே ஓவர்லே பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ஓகே, நம் பேட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம் ஹெலிகாப்டரை. ஸோ டூ வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல்லி. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா டூ லைக் திஸ் வீடியோ, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இந்த பேரலுக்குள்ளே தான் போய் நம்ம வந்து பாம் பிளான் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபோர் பேரல் இருக்குது, அந்த ஃபோர் பேரலுக்குள்ளேயும் நம்ம 7 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பாம் பிளான் பண்ணணும். கரெக்டாக அதுக்குள்ளே தான் போடணும், வெளியே போட்டோம்னா திருப்பியும் எடுத்து நம்ம உள்ளே போட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இந்தமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள், நம்ம நம்பேட் வந்து ஆன் பண்ணிப்போம். நம்பேட் ஆன் பண்ண தான் அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஹெலிகாப்டர் மேலே கீழே போகிறதுக்கு நம்மளோட ஹேரோ கீஸ் இருக்குல்ல, அப் டவுன், அது அமுக்கிட்டால் ஓகே ஆகும். இப்போ இதில் 9-6 அமுக்கணுன்னா நம்ம முன்னாடி பின்னாடி போவோம். 4 அமுக்கணுன்னா நம்ம வந்து ரொட்டேட் ஆகும். 2 அமுக்குன்னா கிளாக் வைஸ், 4 அமுக்குன்னா கவுண்டர் கிளாக் வைஸ், புரியுதுங்களா? லெஃப்ட் சைடில் ரொட்டேட் ஆகும், 2 அமுக்குன்னா ரைட் சைடில் ரொட்டேட் ஆகும். நீங்களே பார்க்கலாம். இப்போ நான் 2 அமுக்குறேன், ரைட் சைடில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கா? இப்போ நம்ம 4 அமுக்குறேன், லெஃப்ட் சைடில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். இப்போ 9 அமுக்குன்னா முன்னாடி போகும், 6 அமுக்குன்னா பின்னாடி வரும். நம் பேரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீஸ் வந்து என்னென்னா 9-6-4-2-0, அப்புறம் அப் ஏரோ, டவுன் ஏரோ, லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ, சரிங்களா? இப்போ 9 அமுக்குன்னா முன்னாடி போகுது. நம்ம வந்து பாம் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாம் பிக் பண்ணோம்ல, பிக் பண்ணால் தான் நமக்கு வந்து டைமர் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் வச்சு பழகிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஹெலிகாப்டர் வந்து பாம் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ அதனால தான் நம்ம பாம் பிக் பண்ணோன்னே டைமர் ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அப் ஏர் அமுக்கும் போது இப்படி மேலே போகும், டவுன் ஏர் அமுக்கும் போது கீழே வருமா? ஸோ வந்து இது மேலே கீழே மட்டும்தான் போகும், ஃபார்வர்ட் போகாது. ஸோ இப்போ இது வந்து ஃபார்வர்டில் போனோன்னா நம்பர் 9, நம்பர்ல நம்பர் 9 அமுக்கும் போது இந்த ஹெலிகாப்டர் வந்து இப்படி டில்ட் ஆகிட்டு இப்படி போகும். நீங்கள் மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க, ஹெலிகாப்டர் வந்து இப்படி போகாது, எப்பவுமே இப்படி தான் போகும். ஸோ நம்பர் 9 அமுக்கும் போது இப்படி போகும், சரிங்களா? அதுவே நம்பர் 6 அமுக்கும் போது இப்படி போகிற ஹெலிகாப்டரு இப்படி போகும், இப்படி போதுங்களா ஃபார்வேர்டு, இப்படி போதுங்க ஃபார்வேர்டு. அதுவே பேக்வேர்டில் வரும்போது இப்படி. ஓகே, ஸோ இது வச்சு நம்ம என்னதுன்னா நம்ம வந்து ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இப்படி போகும்போது ஃபாஸ்ட்டாக போது நம்ம அந்த பேரலில் மிஸ் பண்ணிடுறோன்னா டக்குன்னு நம்பர் 6 அமுக்கும் போது இது இப்படி ஆகிட்டு ஸ்டாப் ஆகிடும். அதுவே நீங்கள் டவுன் ஏர் அமுக்குனீங்கன்னா என்ன தமாவும், இப்படி போகுது டவுன் ஏர் அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே டவுன் ஆக தான் பார்க்க முடியும். இப்படி ஃபார்வர்டில் போகிற இது அப்படியே இப்படி டவுன் ஆக தான் பார்க்க முடியும், நம்ம எதிர்பார்த்த இடத்துல வந்து நிற்காது. ஸோ அதனால் இப்படி போகும்போது நம்சிங் சாமினா கரெக்டாக இது இப்படி ஆங்கிள் ஆகும், கரெக்டாக நீங்கள் ஓ ப்ரெஸ் பண்ணும்போது இது வேணும். அதே சமயம் நம்ம வந்து நம் பேரில் 4-2, அதாவது கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ இதில் வந்து எப்படி காமிக்கும் தெரியல, கிளாக் வைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாட்ச் கட்டியிருக்கோம், இப்படி தானே ரொட்டேட் ஆகுது, ரைட் சைடில் தானே ரொட்டேட் ஆகுது. இந்த ஹெலிகாப்டர் இருக்குது, இதோட ரைட் சைடு, என்னோட ரைட் சைடு இது. ஸோ இப்போ இது இதோட ரைட் சைடில் திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ரொட்டேட் ஆகணும். இப்போ இது இப்படி இருக்குது ரைட் சைடுனா இந்த சைடு, இப்படி ரொட்டேட் ஆகணும்னா நம்ம வந்து 2 அமுக்குவோம், 2 அமுக்குன்னா இப்படி ரொட்டேட் ஆகும், அதாவது ஹெலிகாப்டர் இப்படி இருக்குன்னா அதோட ரைட் சைடு அது இப்படி ரொட்டேட் ஆகும், சரிங்களா? அதுவே நம்ம 4 அமுக்கும் போது, நம்பர் 4 அமுக்கும் போது அது வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ 2 அமுக்கும் போது இப்படி, 4 அமுக்கும் போது அப்படி, ஓகேங்களா? லெஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து 4, ரைட் வந்து 2, அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. 2-4 நம்மளுக்கு வந்து இங்கே என்னது 9-6, இது ரெண்டே ரெண்டு பேர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, ரொட்டேஷன், மற்றது எல்லாமே நம்ம வந்து அப் வேறு டவுன் வேறு, இதை அப் டவுன் இப்படி போகும், சரிங்களா? லெஃப்ட்டு ரைட்டு இப்படி, ஓகே, லெஃப்ட் ரைட்டு இப்படி தான். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க தான். ஸோ இப்போ நம்ம வந்து கீபேடில் வந்து எப்படி பண்ண போகிறோம், ஸோ எப்படி வந்து பாம் பிளான் பண்ணுறது எல்லாமே வந்து அப்படியே பார்ப்போம், லைவாகவே பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பாம் வந்து பிக் பண்ணிடலாம், ஜஸ்ட் போய் டச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பாம் பிக் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப் ஏரோ கீ கொடுத்துட்டு நம்பர் 9 அமுக்குறேன். ஏன்னா நம்பர் பேரில் வந்து நம்பர் 9 அமுக்கும் போது தான் நம்ம ஹெலிகாப்டர் வந்து கொஞ்சம் முன்னாடி சாஞ்ச மாதிரி போகுது பார்த்தீங்களா, அது ஃபார்வேர்டு. நம்ம ஏரோ கீஸ் அமுக்குறது வந்து ஹெலிகாப்டரோட ஹைட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணோம். ஃபார்வர்ட் கீ அமுக்குனா ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், பேக்வேர்ட் கீ அமுக்குனா ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து அப் டவுன் அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஓவர் அப் போயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், டவுன் ஏரோ கீ கொடுத்துட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நம்ம அதே மாதிரி 9 அமுக்கி முன்கூட்டியே முன்னாடி போயிட்டே இருக்கோம். கரெக்டாக அந்த இடத்துல வந்தோடனே
நம்ம வந்து நம்பர் சிக்ஸ் அமுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஹெலிகாப்டர் வந்து பேக் அடிக்கும். அந்த டைமில் நம்ம ஓ வச்சு நம்ம கரெக்டாக ட்ராப் பண்ணிடலாம். அதனால தான் நான் பாம்பு பிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஹெலிகாப்டர் கண்ட்ரோல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா, இப்போ நம்ம நைன் அமுக்கிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹெலிகாப்டரோட பிளேட்ஸ் வந்து டேமேஜ் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து ஈஸியாக வந்து வெடிச்சிரும். சரிங்களா, இப்போ நம்ம பாம்பு பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏரோக்கு முன்னாடியே நம்ம லேண்ட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து தெரியாது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மவுஸ் வச்சோ நம்ம கேமரா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம ஏரோ கீக்கு பேக் சைடில் போய் லேண்ட் ஆகிட்டோம்னா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அடிக்கடி வருவானுங்க, நம்ம பாம்ப் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் அவங்கள வந்து கட் பண்ணி வச்சிடலாம். அந்த ஹெலிகாப்டரோட விங்ஸ் வச்சு அவங்கள சாகடிச்சிட்டு அப்புறமேட்டு நம்ம பாம்ப் பிக் பண்ணலாம். ரெண்டு வழி இருக்குது. நான் வந்து சிங்கிள் டைமில் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணுறேன். இன்கேஸ் இஃப் யூஆர் இது கம்ஃபர்டபுளான மெத்தட்னால் நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அந்த செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே வந்து கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாம்ப் பிக் பண்ணி நம்ம போகலாம். செகண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த வுட்டன் பிளாங்க்கு பேக் சைடு இருக்குது பாருங்கள். ஆ, இந்த இடத்துல அந்த பிளைவுட் மாதிரி இருக்குல்ல, அது பேக் சைடு இருக்குது. நம்ம அது கரெக்டாக அந்த பிங்க் கலர் இதுக்குள்ளே போட்டாலே போதும், கரெக்டாக அந்த பேர்லாண்டை தான் போய் போடணும் அப்படின்லாம் கிடையாது. மேலே இருந்து கூட நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே தான் போய் செட் ஆகிடும். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணி ஆப்வியஸ்லி இப்போ இங்கே வந்து பாருங்கள், நம்ம வந்து ஃபோர் அமுக்கிட்டு நம்ம ஹெலிகாப்டர் வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடில் திருப்பிட்டு அப்படியே டவுன் இறங்குறோம். அதேமாரி ஃபோர் அமுக்குறோம், ஏன்னா இதில் வந்து ப்ராக்டிஸ் தெரியணும். ஏன்னா எப்போயுமே நம்மளோட லெஃப்ட் சைடில் தான் அந்த பாம்பு பிளான்டேஷன் லொக்கேஷனே இருக்குது, பாம்பு இருக்க லொக்கேஷன் அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு ஃபோர் கீஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துப்போம். சரிங்களா, டர்ன் திரும்பத்துக்கு முன்னே மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து லெஃப்ட் டர்ன் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் அதேமாதிரி போவோம், நம்ம ஃபோர் அமுக்கிட்டு லெஃப்ட் டர்ன் ஆகிட்டு எந்த பாம்போ அந்த பாம்பு வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாரி நம்ம வந்து முன்னாடி போகிறோம். அப்போ யாரை குத்தி குத்து லலா ஹையில் போயிட்டு நம்ம நைன் அமுக்கிறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஹப்பில் போயிட்டு நைன் அமுக்கும் போது தான், ஏன்னா ஹெலிகாப்டர் வந்து முன்னாடி போகும்போது அது கொஞ்சம் டவுன் ஆகும். சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம முன்னாடி போகிறோம். முன்னாடி போய் ஸ்டேர் கேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல போனோடனே நம்பர் டூ அமுக்கணும். நம்பர் டூ அமுக்கணுன்னே நம்ம ஹெலிகாப்டர் வந்து ரைட் சைடில் திரும்பிடும். ஓவர் அமுக்கிட்டிங்கன்னா திரும்பிடும், ரொம்ப திரும்பிடும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர் அமுக்கிட்டு டூ அமுக்கிட்டு அந்த மாதிரி கீஸை வந்து நம்ம கரெக்டாக தெரியணும், எது எந்த கீஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டூ அமுக்கிட்டே கொஞ்சம் ஸ்டேட் பண்ணிடுறோம் ஹெலிகாப்டர். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோட இந்த மாதிரி செக்யூரிட்டி கார்டு வந்து கையில் வந்து இந்த கன் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து ஹெலிகாப்டர் வந்து ஈஸியாக டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா முதல் வேலையாக அவங்கள போய் கில் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஸ்கொயர் ஸ்கேல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, அது என்ன அர்த்தம்னா ஸ்கொயர் ஷேப் வந்து வந்துடுச்சுன்னா நம்மளும் அந்த பேரலும் ஒரே ஹைட்டில் இருக்கும். சரிங்களா, அதுவே ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அந்த பாம் லொக்கேஷனோ இல்லை அந்த பாம் பிளான் பண்ணக்கூடிய லொக்கேஷனோ வந்து ஹையராக இருக்குது லோயராக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள், அது அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஹெலிகாப்டர் வந்து அந்த பாமோட ஹையரில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ட்ரையாங்கிள் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா, நீங்கள் பாருங்கள் அந்த ட்ரையாங்கிளோட ஷேப்பே வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுதான் அது அப் டவுனாக இருக்குல்ல, அதுதான் அதுக்கு அர்த்தம் இன்வெர்ட்டடு. ஓகே, இப்போ அதுவே வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாம் போய் இப்போ நான் கடைசி பாம் வந்து பிக் பண்ணுறேன், அப்போ வந்து நீங்கள் பாருங்கள் அங்கே என்ன அந்த ஷேப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது தெரிஞ்சு நம்ம எந்த ஃப்ளோரில் இருக்கோம் அப்படி கூட நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். டோட்டலி ஃபோர் ஃப்ளோர்ஸு, ஃபோர் பாம், ஆப்வியஸ்லி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்று, அப்புறம் ஒன் டூ த்ரீ. ஓகேங்களா, இப்போ கடைசி பாம் வந்து நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம நல்லா பேக் சைடு போய்ட்டு அந்த ஏரோக்குள்ளெல்லாம் பேக் சைடு போய்ட்டு அப்புறம் போய் பிக் பண்ணோம். ஓகே, இப்போது ஒரு பாம்புக்கு வந்து டூ மினிட்ஸ், மோர் தென் டூ மினிட்ஸ் இருக்குது, அதுவே எனஃப் தான். இப்போ அதேமாதிரி ஹப்பில் போய்ட்டு நம்ம நம்பர் நைன் அமுக்கிறோம், முன்னாடி போயிட்டே இருக்கோம். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைட் சைடு கே அமுக்கணும்னா ஹெலிகாப்டர் வந்து கொஞ்சம் சைடு திரும்பும். ரொட்டேட் பண்ணோன்னா நம்ம டூ அமுக்கணும், டூ அப்படின்னா ஃபோர், எந்த சைடு ரொட்டேஷனோ ரைட் சைடுனா டூ லெஃப்ட் சைடுனா ஃபோர். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம பார்த்தோன்னா நீங்கள் அப்பப்போ கில் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா சில டைம் வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் அதிலே நீங்கள் இந்த கடைசி இதில் வந்து நீங்களே பார்க்கலாம். இப்போ இங்கே ஒருத்தன் இருக்கான் ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ நம்ம மேலே வந்தோடனே செக்யூரிட்டி கார்டு இருக்கான், அவனை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணோம், ஏன்னா ஒயிட் ஸ்மோக் வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து அந்த இடத்துல போய் இடிச்சதுனால பில்லரில் இடிச்சதுனால இப்போ ஆப்வியஸ்லி ஒயிட் ஸ்மோக் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பிளாக் ஸ்மோக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன ஸ்மோக் வரும்னா
பிளாக் ஸ்போக் வந்தோடனே நம்மளுக்கு ஃபியூ ஹிட் அடித்தோடனே நம்மளுக்கு வந்து பிளாஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, கரெக்டாக போய் நான் கரெக்டாக ஓ அமைக்கி கரெக்டாக பாம் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து ஏ மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா இப்போ இதில் வந்து ஆக்ஷன் நிறைய கேட்பாங்க, எப்படி டைமர் ஓடாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் ஒரு த்ரில்லே கிடைக்காது இந்த ஒரு கேம் பொறுத்த வரைக்கும். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மிஷின் முடித்த கையோட எந்த ஒரு சைடு மிஷினோ இல்லை ஃபோன் வந்துச்சுன்னா டேப் அமுக்கிட்டு நம்ம வந்து ஃபோன் பிக் பண்ணுறதோ இந்த கார் விட்டே இறங்காதீங்க. பெஸ்ட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போங்க, உங்களோட நியரஸ்ட்டு சேவிங் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அங்கே ஃபஸ்ட்டு போங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சேஃப் ஃபைல் மட்டும் பண்ணிக்காத, மல்டிபிள் சேஃப் ஃபைல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏ மிஷன் முடிக்கிறதே ஒரு பெரிய தலைவலி. அந்த டைமில் போய்ட்டு நம்ம எங்கே சேவ் பண்ணுறது, ஒரே ஒரு டைம் தான் சேவ் பண்ணிட்டோம், அதை டிலீட் பண்ணிட்டோமே இல்லை ஓவர் ரைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போயுமே மல்டிபிள் சேவ் பண்ணிப்பேன். ஒரு டூவில் ஃபைவ் சேவ் பண்ணிவிட்டு அதே சமயம் நம்ம வந்து ஒரு கடைசி ஃபைலில் வந்து சேவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணிப்பேன். ஹோப் கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா டூ லைக் திஸ் வீடியோ, ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த மேலும் வீடியோஸ் பார்த்துக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.